வேலை டிவந்தான் உங்கச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம காலேஜின் கடைசி காலேஜ் விலாக் வந்து பண்ணதே இல்லை. நிறைய பேர் பண்ணு பண்ணுன்னு நாங்கள் கடைசி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ மங்கலம் போகிறதா தான் கரெக்டாக நம்ம சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து டிப்ளமோ தேர்ட் இயர் படிக்கும் போது வந்து ஆரம்பித்தேன். ஓ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து காலேஜ் ஃபைனல் இயரே வந்து முடிக்க போகிறேன். ஸோ சேனல் நான் அப்படியே அபாண்டண்டாக விட்டது தான் பிரச்சனை. ஸோ நான் ஒழுங்காக வீடியோ போடாது தான் பிரச்சனை. ஸோ காலம் காத்தாலே எழுந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு போகிறதே தனி பிளஸு தான். ஸோ இப்போ டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7:15 இருக்கும். இது ஒன்று. எப்படியும் வந்து ஒரு 8:30, 8:40 போயிடலாம். என்ன கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், பட் வேணாம். காலேஜ் லாஸ்ட் டே, அப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட் டே வேறு. நம்ம வந்து 80, 90 தான் வந்து க்ரூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட க்ரூசிங் ஸ்பீடு எப்பயுமே அதுதான். ஸோ அதே ஸ்பீடில் வந்து 80, 90 வந்து அப்படியே ஜாலியாக வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஸோ க்ரூஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் எப்பயுமே வண்டியை வச்சுக்கணும். ஓவராக வந்து க்ரூஸ் பண்ணால் நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அப்போ நல்லா தான் இருக்கும், பட் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஷேட், 72 seconds. நம்பர் அப்படியே போயிடுவார். ஏண்டா ஏன் புரியல, பண்ணுறதுனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. கொஞ்சம் அவர் முன்னாடி வந்திருந்தானே இவர் இடிச்சிருப்பார். ஆனால் அறிவுங்கிறதே இல்லை, இப்படி வேகமாக போய் என்னத்தை பிடுங்க போகிறான்னு தெரியல. பாதி பேர் ஹெல்மெட்டே போடுறது இல்லைங்க. ஜாலியாக ஹெல்மெட் ஏதோ போலீஸ்க்கு போடுறதுக்காக போடுறாங்க போல். யாருமே பாதி பேர் ஹெல்மெட் போடுறது இல்லை. ஹெல்மெட் போட்டாலும் ஸ்ட்ராப் போடுறது இல்லை. ஏன்டா 5 seconds வெயிட் பண்ண மாட்டானா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் சில பேர்லாம் வந்து வருவாங்க. ரெட் சிக்னலே விழுந்து ஆக்சுவலாக இப்போதான் வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் வண்டி வந்து அப்படியே ஃபுல்லாக அதோட புல் நம்மளுக்கு தெரியுது. அதான் ஃபர்ஸ்ட்ல
வண்டியை வாங்கின புதுசில் கட் எடுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப பயப்படுவேன். இப்போல்லாம் வந்து எனக்கு வந்து கட் எடுக்கிறது வந்து இந்த வண்டியில் தான் ஈஸியாக இருக்குது. டியூக் 250 கூட கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது ஓட்டி ஓட்டி. ஆனால் இந்த வண்டி கட் எடுக்குதுன்னா கொஞ்சம் லாங்காக எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ள சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையா இருக்கு, காலேஜ் முடிய போதுங்க. என்னதான் ஒரு பக்கம் காலேஜ் முடிய போதேன்னு சந்தோஷம் இருந்தாலும் அதை விட டபுள் மடங்கு வேதனை வந்து இருக்கு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கம்பெனியில் பேஸ் ஆகிட்டேன். அங்கே வந்து கொடுப்பாங்க, டார்ச்சராக கொடுப்பாங்க, இதை பண்ண அதை பண்ணுன்னு. ஸோ நம்மளுக்கு லீவ் வேணும்னா வந்து காலேஜ் தான் ஒரே ஸ்டாக்கு. சார் ப்ராஜெக்ட் ஒர்க் சார், ஸோ லீவ் வேணும் சார், எவ்வளோ நாளாக வேணும் சார், ஒரு வாரம் வேணும் சார் அப்படின்னா கொடுத்துருவானுங்க. இப்போ வந்து இப்போ நான் இந்த கடைசிக்கு கூட நான் கேட்டேன் லீவு, சார் லீவ் வேணும். என்னடா நீ வேலை பார்க்கவே மாட்டேங்கிற, லீவு மட்டும்தான் கேட்குற அப்படின்னாங்க சார். ஃபைனல் சார், இதுக்கப்புறம் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க சார். கேட்க மாட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சாக்கு சொல்லிட்டு லீவ் கேட்பேன்னு தான் தெரியல. அதுதான் ஒரே சங்கடமாக இருக்குது. ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய நாள் இல்லை, ஒரு 10 days 10% வந்து என்னோடய சொந்த வேலைக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். 10 days இல்லை, மொத்தமாகவே அவ்வளோதான் லீவ் போட்டிருப்பேன். ஒரு 10% ஒரு 2 days அந்த மாதிரி வந்து 2 days 3 days அதான் நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு சொந்த வேலை என் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எப்படி லீவ் கேட்டு என்னன்னு சொல்ல, இதுக்கப்புறம் லீவே தரமாட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க தம்பி இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் உனக்கு லீவெலாம் கிடையாதப்பா அப்படின்ட்டாங்க. அதுதான் ஒரே சங்கடம். போல இப்போ காலேஜில் போயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நோ டியூ வந்து சைன் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் எவ்வளோ தூரம் அலைய வைக்க போகிறாங்கன்னு தெரியலை. இன்னும் சிக்னல் நீங்கள் பண்ணி அலையா இப்போ கிப்பிட்டி 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 டான்ஸ். நோடியூக்கு வந்து நம்மள அலையா அலைய வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடைசியில் இருப்பான். அது எங்கள் காலேஜ் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமாக இருக்குமா. இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச்லேயே காமிச்சிடும், காலையில் போய் ஒரு 2 மணி நேரத்தில் யூ ரீச் 10,000 steps அப்படின்னு காமிச்சிடும். அவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது காலேஜ். மொத்தம் வந்து 8 பேர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் நோட்டியூவில். 2024 பேட்ச் தான் இப்போ எடுக்கிற லாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2024-23 பேட்சுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு தான் வந்து வைவா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வைவா, அதனால் சரின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுவும் அவங்களுக்கே தெரியாது பாதி பேர்த்துக்கு நான் வரேன்னு. நேற்று கேட்டதுக்கு இல்லைடா நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ கேட்டு இப்போ போய் சர்ப்ரைஸ் பண்ணால் அவனுக்கு சர்ப்ரைஸ்லாம் ஆக மாட்டாங்க. சரி நான் வந்துடுச்சு அவ்வளோதான், ஏதோ பிளான் போடுவாங்கன்னு எங்கேயாச்சும் பக்கமாக போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறது தான் டபுளாக. ஸோ நாளைக்கு வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன். ஸோ எனக்கு வந்து விலாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை. திடீர்னு கேமரா ஆன் பண்ணுங்க, சரி ஆன் பண்ணணும், இதையே ஒரு விலாக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எடுத்தேன். ஸோ நான் வந்து அந்த
காலேஜுக்குள்ள பைக்ல என்ட்ரி ஆகிறத வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்து ஆக்ஷன் கேமரா சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். சரி இதையும் பண்ணலாமே, என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்றேன் அவ்வளவுதான். பையன் பிடிச்சிட்டான். ஆனால் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு 85 க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு வண்டி வந்து நல்லா வைப்ரண்ட். நல்லா வந்து அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சு, பட் இப்போ வண்டி வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஆக்சுவலாக இத்தனைக்கும் நார்மல் ஆயில் தான், நார்மல் ஆயிலே எவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு சிந்தட்டிக்கும் நார்மலுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க எக்ஸ்பென்ஸில். ஏ ஆக்சுவலாக நான் வந்து பைக் கண்டென்ட்டாக பேசி 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 இப்போல்லாம் பைக் கண்டென்ட்டாக தான் வருது. சரி இது வந்து என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் காலேஜு, ஸோ இதில் வந்து பைக் கண்டென்ட் பேச தவிர்த்துடுறேன். அப்படியே பேசினாலும் எடிட்டிங்கில் தூக்கிடுறேன். சட்டன் போட்டாப்பில் பிரேக்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம எஸ்என்எஸ் காலேஜ் வந்து இருக்குது. எஸ்என்எஸ் வழங்கும் நீயா நானா ஷோ, அந்த எஸ்என்எஸ் காலேஜ் இங்கே தான் இருக்குது. இது வந்து இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி இங்கே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இந்த சரவணம்பட்டி டு காந்தி சி சரவணம்பட்டி டு துடிலூர் போகிற ரோட்டில் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டது இந்த காலேஜ் தாங்க, அப்புறம் கவுன்சிலிங்கில் தான் பண்ணாரியம்மன் போனேன். அப்பப்போ தோணும் என் அவசரப்பட்டு தோணும் அவசரப்பட்டுட்டேன்னு இருந்தாலும் ஓகே, முடிச்சாவே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவசரப்பட்டேன்னு ஃபீல் பண்ணி என்ன பண்ணி நான் இங்கே சேர்ந்துருந்தேன். எனக்கு ரொம்ப பக்கம் ஜாலியாக இருந்திருக்கு. இங்கேயும் வந்து எனக்கு நிறைய பசங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிப்ளமா பசங்களாம் பாதி பேரிங்க தான். ஸோ அங்கே வந்து யாருமே இல்லை. அங்கேயும் வந்து என்னோடய டிப்ளமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. சரி பட் என் கேங் வந்து இங்கே தான் வந்து இருந்துச்சு. இங்கெல்லாம் இருந்திருந்து நேற்றுக்கு எக்ஸ்பல்ஸ் வந்து 40,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த காலேஜில் சேர்ந்துருந்தேன்னா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,600 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு எத்தனை 2 வருஷத்தில். காலேஜுக்கெலாம் நான் எடுத்துகிட்டு போய்க்கோ 10 டைம் தான் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிடுவோம். 10 டைம் 12 டைம் ரெண்டு எடுத்துகிட்டு போனோம் இல்லை காலேஜுக்கு. நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. இந்த காலேஜுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன்னா இந்த வண்டிக்கு நான் வந்து எப்படியும் ஒரு 300-350 வந்து பெட்ரோல் போடணும். ஸோ இதே 10 நாளைக்கு வந்து ஒரு 3,500 கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக வந்து சத்தியமங்கலம் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 140-145 வந்துடும். இப்போயே நம்ம வந்து ஃபியூலிங் பண்ணணும், சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது அது இண்டிகேட்டராக பிரேக்கா? பிரேக்கு தான் போகும். ரொம்ப நேரம் ஆச்சு இந்த மாதிரி லாக் எடுத்து. ஆக்சுவலாக வந்து கடைசியாக லாக் எடுத்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொடைக்கானல் தான். ஸோ அந்த கொடைக்கானல் ஆக்சுவலாக நான் நிறைய இப்போ பழைய வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குன்னு இந்த ஹேண்டில் பார், இந்த கிராஷ் கார்டை வச்சு தான் உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது நான் அந்த கொடைக்கானல் மட்டும்தான் இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஓட்டிட்டு போனோம், வேறு எங்கேயுமே ஓட்டிட்டு போகல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஹேண்டில் பார் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் பார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் ஹேண்டில் பார். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோ. ஓகே கலப்பிட்டு போயிட்டு தான் தாண்டி. ஸோ இன்னும் கொஞ்சம் அவுட்டர் போயிட்டு நம்ம பேசுவோம். ஆக்சுவலாக இன்னும் கோவில் பழையமே இல்லை, இங்கே எல்லா கண்டென்ட்டும் பேசி பேட்டரியை சார்ஜ் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்டர் போயிட்டு இருந்தோம்.
கேட்டால் இந்த ரோடு வந்து என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட் ரோடு. பயங்கரமாக அழுத்தலாம், பயங்கரமாகவே கன்ஃபார் பண்ணுற மாதிரி அழுத்தலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து இந்த ரோடு வந்து பழக்கப்பட்ட ரோடாக ரொம்ப பல தடவை இந்த ரோட்டில் வந்து வண்டி எடுத்துருக்கோம். நைட்டில் வந்து எடுத்துருப்பேன் இந்த இடத்துல இருந்துலாம் சூப்பராக இருக்கும். நைட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன பண்ணுவேன்னா ஃபாக் லேம்ப் போட்டுருவேன், அசாடு போட்டுருவேன், வண்டி மட்டும்தான் அந்த ரோட்டில் போகும். ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து ஸ்டோரி போடுவேன். எனக்கு அந்த ஸ்டோரி எவ்வளோ டைம் போட்டாலும் சலிக்கவே சலிக்காதாகும். அந்த மாதிரி ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் சத்தியமங்கலம். ஸோ இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கு வந்து அந்த கார்னர் சென்டர் பெட்ரோல் பங்க் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இருந்துச்சு, அதை இடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கில் எனக்கு பெரிய ஒரு கதையே இருக்குது. அந்த கதை வேணும். ஒரு காலத்தில் பைக் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் பெட்ரோல் போடுவேன். இத்தனைக்கு அது சின்ன பங்க்கு தான் இருந்தாலும் நான் அங்கே தான் அடிப்பேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாலம் தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ தான் வந்து இந்த பாலத்தை வந்து கட்டி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சி கட்டியிருக்காங்க, புதுசாக கட்டினாங்க. பழைய பாலம் இருந்துச்சு, அதை வந்து இடிச்சுட்டு இதை கட்டியிருக்காங்க. ஸோ இது கட்டி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதம் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டானா முன்னாடியெலாம் வந்து ரவுண்டானாலாம் கிடையாது. இப்போ தான் ரவுண்டானா மாதிரி வச்சுருக்காங்க, இன்னும் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. அதே மாதிரி எங்கள் காலேஜ்லேயே நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. பண்ணாரியம்மன் போட்டிங்கனாலே வந்து நிறைய யங் யூடியூபர்ஸ், எல்டர் யூடியூபர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. நம்ம தான் வந்து அவங்கெல்லாம் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் போட்டு அப்படியே வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. நம்ம அப்படியே கண்டென்ட் போடாமல் அப்படியே விட்டுட்டோம். நம்ம கண்டென்ட் போடாதுக்கு பெரிய நிறைய ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஒரு நாள் பொறுமையாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் கொடிவேரி வரும். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு இது ரவுண்டானால ரைட் திரும்பினால அதில் லெஃப்ட்டு போனால் பன்னாரியம்மன் கோவில் போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திம்பம் போகலாம். இது என் திம்பம் பிளாக்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியாது. நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து சத்தியமங்கலத்து காரணமாக தான் வந்து இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயும் இங்கே நிறைய ஸ்பாட்லாம் இருக்குங்க. இங்கே பெரும்பள்ளம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. யாராச்சும் என்னோடய ஜூனியர் பசங்க பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிவர் சைட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயே போய் என்ஜாய் பண்ணலாம். அப்படி இங்கே ஒரு முருகர் கோயில் வந்து இருக்குது, மலை கோயில். எல்லாம் அந்த பின்னாடி ரோட்டில், அது வந்து சூப்பராக இருக்கும். நான் ஹாஸ்டல் படிக்கும் போதெல்லாம் வந்து அப்பப்போ போவேன். ஸோ அதே மாதிரி எங்கள் காலேஜில் ஒரு ரூல்ஸ் என்னென்னா, ஐடி கார்டு வந்து தாலி மாதிரி உள்ளே இருந்தால் தான் விடுவாங்க, இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஒரு டைம் சண்டே கிளாஸுக்கு வந்து நான் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டேன். சண்டே கிளாஸ் மீன்ஸ் அது வந்து எங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நல்லா ஃபன் பண்ணுவாங்க நான் எங்களை வச்சு. ஸோ அப்போ வந்து சண்டே ஒரு நாள் காலேஜ் வச்சாங்க, நான் வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து அன்னூர்கிட்ட தான் வந்து பார்க்குறேன், நான் ஐடி கார்டு கொண்டு வரல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டுக்கிட்ட வந்தோடனே வாட்ச்மேன் பிடிச்சிட்டாரு. தம்பி எங்கேப்பா இருக்குது, எங்கேப்பா ஐடி கார்டு அப்படின்னாரா.
அப்புறமா நானும் டாப் பாக்ஸில் தேடுற மாதிரி தேட்டானா இல்லைங்களா அப்படின்ட்டேன். அப்புறம் அவர் எதுக்கு வந்தீங்க நீங்கள் இந்த காலேஜ் தானே எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்போ ஸ்டாஃபுக்கெலாம் ஃபோன் பண்ணோன்னா சரி ஓகேங்க உள்ள ஓகேங்க லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க. அதே மாதிரி வந்து எங்கள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து டார்க்குன்னு ஒரு கேப் இருக்கும். ஸோ எல்லா காலேஜுக்கும் ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேப் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து கோயம்புத்தூர் ஸ்ட்ரைட்ஸில் போனீங்கன்னா மேரியோஸ் வந்து இருக்கும், இங்கேயும் வந்து மேரியோ இருக்குது. அதே மாதிரி வந்து டார்க்குன்னு ஒரு கேப் இருக்குது, பசங்க அட்டி போகிறதுக்குன்னே ஒரு ஸ்பாட்ஸ். அதெல்லாம் நிறையா கேங் வார்ஸும் நடக்கும். இது வந்து நயாரா பங்க்கு, எங்கள் காலேஜில் வந்து இந்த நயாரா பங்க் வந்துச்சுன்னா எங்கள் காலேஜ் வந்துச்சுன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நைட்டு பஸ்ஸில் தான் வந்து இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க, நயாரா பங்க்கு மட்டும்தான் ஒரே ஒரு வெளிச்சம். அதனால் வந்து நான் ஹாஸ்டல் படிக்கும்போதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் தானே, ஸோ நான் வந்து பஸ்ஸில் வந்துடுவேன். வந்துட்டு நைட்டோட 7 மணிக்கு உள்ளே வர மாதிரி, 7 மணி 8 மணி சம்டைம்ஸ் 10 மணிக்கெலாம் கூட போயிருக்கேன். இப்போ நயாரா பங்க் வந்துருச்சுன்னா காலேஜ் வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி 10:30 வரைக்கும் தான் ஏதோ லாஸ்ட் பஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பஸ் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும். ஸோ எங்கள் காலேஜ் வந்துருச்சு அவ்வளோதான், இந்த ரைட் இண்டிகேட்டர் போட்டு இப்போ திரும்பலாம் காலேஜ். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்ச்மேன் பிடிப்பார், தம்பி என்னது இது கேமரா அப்படின்னு. எங்கள் காலேஜுங்க பார்த்துக்கோங்க நல்லா. ஒன்றும் கிடையாது, எங்க காலேஜ் இங்கே வந்து சூப்பராக இருக்கும். வந்து பாருங்க பாதி வண்டி இல்லை, எல்லாம் ஃபைனல் இயர் பசங்க வண்டி தான் நின்றுருக்கு, வண்டியே இல்லைண்ணா. என் காலேஜ் இப்படி இருக்காதடா, அப்படிலாம் பார்க்கிங் இருக்கும் வண்டி நிப்பாட்டக்குள்ளே நாங்கள் வந்து படாத மாதிரி இருக்கும். எப்போ வைவா இந்த 7 சைன் வாங்குறதுக்கு தான் எங்களை பாதி உயிரை எடுத்தாங்க. இருக்க பசங்க காசு தருவாங்கப்பா, காசு 1500 சொல்ல, அதை நான் பேசுறேன். வண்டி ஏறுமா தெரிஞ்சு இந்த மேட்டுக்கே சத்தம் கேக்குது. மாட்டின் வந்து அப்புறம் மாட்டிப்பாரு மேல போய் வேறடா இல்லடா திம்பல இப்ப போக முடியாதா, நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டே அவ்வளவுதான். காலையில இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் நாளைக்கு போக முடியாதுடா. நேரா போல பாத்துக்கலாம். அவன் போயிட்டு அந்த பக்கம் போமா பிரணவே, நீங்க போங்க, நாங்க திம்ப வரைக்கும் போயிட்டு வந்துடும். திம்பம் இல்ல வர்ற ஒரு பெண்டு மட்டும் ஏறிட்டு வந்துடும். வா அவனு வருவான், எங்க போயிருக்க ஏன் வண்டி அது அப்படியே வாஸ்கு வாடங்க பிடிப்பாங்க. செக்கிங் 10 ரூபா தேவையில்லாம கட்டணும். நைட்ல திருப்பி மேட்டுக்கே இந்த தட தடத்துல நல்லா மோதிட்டானா, படப்பட படம் நடிக்கிறேன் வண்டி பஸ் 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 பஸ்.
ஓகே கைஸ், காலையில இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காலேஜ்ல ஃபன் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்ததே போயிருச்சு. ஸோ லாஸ்ட் டே வந்து ஜாலியா தான் போச்சு. இன்னைக்கு கடைசியா வந்து அப்படியே பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வரலான்னு வந்தோம். அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப போறோம். அவருக்கு ஓட்ட தெரியாது, தற்குறிடா சும்மா அது விளையாடுறேன் சொல்லிட்டு. ஆனா நான் எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்துறேன், நான் ஓட்டும்போது எந்த நாய் வீடியோ எடுக்க மாட்டேங்குது. முடிஞ்சு கிளம்புவோம் நம்மளும். 2023 கம்ஸ் டு எண்ட் அந்த மாதிரி. பேசும்போதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, போனதுக்கப்புறம் தான் சார் புக் அப்படின்னு இருக்கு. நாளைக்கு இத்தனைக்கும் எனக்கு வைவாக இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் காலேஜ் இருக்கு, இருந்தாலும் கடுப்பாக தான் இருக்கு. காலையோட காலேஜ் முடியுது.